வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி ஒளியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. திரு சு.சமுத்திரம் அவர்கள் எழுதிய இல்லந்தோறும் இதயங்கள். அத்தியாயம் 14. தொட்டில் போல் ஆடிய ரயில் பெட்டிக்குள் மடியில் போடப்பட்டிருந்த பொட்டலத்தை மணிமேகலை பிரித்தாள். கண் கொட்டாது பார்த்தாள். அவள் கொடுத்தாதே தங்க வளையலும் 5-10 ரூபாய் நோட்டுகளும் அதில் இருந்தன. எழும்பூர் ரயில் நிலையத்தில் முன்பு எந்த இடத்தில் வந்து நிற்குமோ அந்த இடத்தில்தான் அவள் இருந்த பெட்டி வந்து நின்றது. ஆனால் அன்று எவன் அந்த இடத்தில் நின்று கையை ஆட்டினானோ அந்த இடம் அவளை பொறுத்த அளவில் காலியாகவே இருந்தது. மணிமேகலை எல்லோரும் போகட்டும் என்பது போல் காத்திருந்தாள். வெளியே வெறுமை நிரம்பியதால் அவள் உள்ளே கண்களை விட்டுக் கொண்டிருந்தாள். ஆரவாரம் ஓய்ந்து கொண்டிருந்த போது அந்த ஓய்ந்து போனவளும் சூர்கேசை எடுத்துக்கொண்டு வெளியே இறங்கினாள். திடீரென்று பழக்கப்பட்ட குரல் ஒன்று சிரிப்புக்கும் கும்மாளத்துக்கும் இடையே கணீரென்று ஒலிப்பதைக் கண்டு அவள் திரும்பி பார்த்தாள். வெங்கடேசன் தன் மனைவியுடனும் மைத்துணிகளுடனும் இறங்க மணமக்களுக்கு மாலை போடப்பட்டன. ரோஜாப்பூ செண்டுகள் கொடுக்கப்பட்டன. சில ஆடவர்கள் அவனை முதன்முறையாக பார்ப்பது போல் நிமிர்ந்து பார்த்தார்கள். கைத்தட்டல்கள், கைக்குலுக்கல்கள், கண் சிமிட்டல்கள். அவர்கள் ஒரு பெரிய காரை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். மாப்பிள, அவ கைய பிடிங்க என்று செல்லமான ஆக்ஞை. மணப்பெண்ணின் செல்லமான சினங்கள் மணமகனின் முறுவல். மணிமேகலை சூர்கேசை வைத்து தன்னை மறைத்துக் கொண்டாள். இதே ரயில்தான் இவர்களையும் சுமந்து வந்திருக்கிறது. மணப்பெண் அழகாகத்தான் இருக்கிறாள். சென்னை கல்லூரியில் படித்த பட்டதாரி பெண்ணாம். நீண்டு குவிந்த கைகள், நிம்மதி பேசும் கண்கள், எழுத்து முடிந்த கொண்டை, தலைமைக்குரிய தோற்றம், இரு பக்கமும் மச்சங்கள் கொண்ட சிப்பிவாய், படிந்த முடி, பணிந்த நோக்கு, உறுதி காட்டும் தோரணை, உவகை காட்டும் புன்முறுவல், கடைந்தெடுத்தது போன்ற கழுத்து. வெங்கடேசன் கொடுத்து வைத்தவர். ஆனால் நான் கெடுத்து தொலைந்தவள். மனக்கோஷ்டிகள் தன்னை கடந்த போது மணிமேகலையின் உடம்பு ஆடியது. மெல்ல நகர்ந்து முன்பு விறுவிறுப்பாக நடந்த பிளாட்பாரம் படி அருகே தன்னை கொண்டு போய் மறைத்துக் கொண்டாள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். மறைந்தவள் சிரிந்து நகர்ந்தாள். திடீரென்று பையன் ஞாபகம் வந்தது. ஞாபகம் என்று சொல்வது தவறு கூட. நாடி நரம்பெங்கும் ஊனுடம்பின் அணுவெங்கும் ஊடுருவி உட்பாய்ந்து நின்ற அந்த தாய்ப்பாசம் இப்போது மொத்தமாக திரண்டு இதயத்தை அழுத்து பிடித்தது. மணிமேகலை எல்லாவற்றையும் மறந்தாள். எதிரே வந்த வண்டிகளை தாண்டி தான் போன திசையில் போன கார்களை விட வேகமாக ஓடி வெளியே வந்தாள். பிள்ளையை பார்க்க வேண்டும். கண்ணோடு கண்ணை உரச வேண்டும். என் கண்ணே, ஏ ராசா, கழி தீர்க்கும் தெய்வமே, இதோ வாரேண்டா. இனிமே நீ அழ வேண்டியதில்லடா. இல்லடா கண்ணா. அரைக்கோணம் ரயில் நிலையத்தில் இருந்து அவள் படுவேகமாக நடந்தாள். உச்சி வெயில் அவளுக்கு உரைக்கவில்லை. கொட்டிய தாரோடு அந்த செருப்பில்லா கால்களை சுடவில்லை. ஒதுங்கிய இடத்தில் ஒய்யாரமாக இருந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவள் மூச்சு விட்டாள். வந்த வேகத்தில் ஜன்னலை பார்த்தாள். என் பையன் எங்கே, எங்கே? அது பூட்டி கிடந்தது. கதவை பார்த்தால் பெரிய பித்தளை போட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. இரும்பு கேட்டை திறக்க போனால் அது சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தது. என்ன இதெல்லாம், எங்கே போய்விட்டார்கள்? ஒருவேளை என் பிள்ளைக்கு சந்திரமதியின் லேகிதாசன் போல். இதயத்தை பிடித்துக் கொண்டவள் போல் அவள் சற்று குவிந்து முழங்கை முன்மார்பில் பட்ட போது கம்பவுண்டர் மணி வருவது கண்ணில் பட்டது. தன்னை நோக்கி வந்தவனை நோக்கி அவள் ஓடினாள். என் பையன் எங்கே? எப்போ வந்தீங்க? என் பையன் எங்கே? சொல்றேம்மா, பெரிய கதையே நடந்துட்டு. என் பையன் கதைய சொல்லுங்க. பையன் நல்லாதான் இருக்கான். உங்களை நினைச்சு இங்க அழுகிறது எனக்கு அங்கு கேக்கும். சதா அம்மா எங்க, அம்மா எங்கதான். மற்றபடி நல்லதா இருக்கான். மணிமேகலை சற்று நிம்மதியுடன் அவனை பார்த்தாள். பிறகு சாவகாசமாக நின்று நிதானித்து பேசலாம் என்று நினைத்தவள் போல தன் வீட்டை நோக்கி நடந்தாள். அவன் தன்னோடு இணையாக நடந்த போது அவள் சிறிது விலகி நடந்தாள். இருவரும் அந்த பெரிய வீட்டின் வெளிப்பக்கம் நின்றார்கள். மணி ஒரு யோசனை சொன்னான். இந்த சுவரை சிரமப்படாம தாவிடலாம். மணிமேகலை அதை அங்கீகரிக்காதவள் போல் தலையை பக்கவாட்டில் ஆட்டினாள். அவன் பேசப்போவதை கேட்கப் போகிறவள் போல் காதுகளை கூர்மையாக்கியவள் போல் முகத்தை குவித்துக் கொண்டாள். கம்பவுண்டர் மணி பேசாமல் இருந்தான். அவளால் அப்படி இருக்க முடியவில்லை. பாமாவுக்கு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதா? பாமாவுக்கும் ஆயிட்டு. இவங்கெல்லாம் எங்க போயிருக்காங்க? திருப்பதிக்கு. சாமி கும்பிடவா? பரவாயில்லையே, மாமா போக மாட்டாரே. வெங்கடாஜலபதிக்கு அடுத்தபடியா அவரோட ஆசீர்வாதம் வேணும் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன், மனச கல்லாக்கிக்கோங்க. உங்க புருஷனுக்கு ராமபத்திரன் கன்னிகாதானம் செய்யறார். வசந்தி ஐயா? ஆமா, இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சிருக்கும்.
மணிமேகலைக்கு தலை சுழன்றதோ இல்லையோ, எதிரே இருந்த எல்லா பொருள்களும் சுழல்வது போல் இருந்தன. எங்கே இருக்கிறோம் என்ற இடமோ, என்ன பேசினோம் என்ற பொருளோ, என்ன விளைவு என்ற ஏவலோ எதுவும் புரியாமல் அதே சமயம் எல்லாம் புரிந்தது போல் தோன்றியது. மாவிளை தோரண பந்தலில் ஐயர் மறையோத கெட்டி மேளம் கொட்ட அப்பா அகம் மகிழ்ந்து நிற்க ஜெயராஜ் அவள் கையை பிடிக்கிறான். விடமாட்டேன் என்பது போல் பிடிக்கிறான். பிடிக்குள்ளேயே அடிவிரலால் அவள் கையை அழுத்துகிறான். மங்கள பெண்கள் குழவிடுகிறார்கள். தங்கம்மா பாட்டி என் தங்கமே என்கிறாள். ராமசீதா கல்யாணத்தை பார்க்க முடியலேங்கிற குறை இன்னையோட தீந்து போச்சு என்றான் கூத்து கோவிந்தன். இதோ இப்போதான் நடக்குது, இங்கேயே நடக்குது. அதோ மேல சத்தம், அதோ அப்பா, இதோ ஒரு மஞ்சள் கயிறு. என் பக்கத்திலேயே அவர் கையை அவர் பிடிக்க கமல முகம் நான் சிவக்க, இதோ இப்போதான் அம்மி மிதித்து மணப்பந்தலை சுற்றி வருகிறோம். இது எப்படி இதுக்குள்ள முடிந்தது? ராவணன் பிறந்ததை தூங்கி எழுந்த உடனே கேள்விப்பட்ட பிரம்மா பல் தேய்க்கும் பொழுது பத்து தலை ராவணன் இறந்தது போல ஆயிட்டதே. கால கோளாறு, காலத்தின் நெருங்குமோ? காலத்தின் முன்னால் போனதெல்லாம் கண் முன்னால் வந்து மறுபிறவி எடுக்குமோ? கால மயக்கத்தில் கடந்த காலமும் நிகழ்காலமும் இரண்டர கலக்க எது துவக்கம் எது முடிவு என்பதை அறிய மாட்டாது அவள் மயங்கினாள். பிறகு மயக்கம் தெளிந்தவள் போல் மங்கிய பார்வை நார்மலுக்கு வந்தவள் போல் அவள் எதிரே நின்றவனை பார்த்தபோது அவன் காப்பி டம்ளரை நீட்டிக்கொண்டு நின்றான். எப்படி காப்பி வந்தது? எங்கிருந்து வந்தது? மணிமேகலை சுயமேகலையானாள். எதிர்பார்த்திருந்த ஒன்று எப்படியோ நடக்கும் என்று நினைத்தது இப்படி நடக்கும் என்று அவள் நினைக்கவில்லை. அவள் தன் தங்க தாலியை சுண்டி பிடித்தாள். அது பாம்பு மாதிரி அவளை பற்றியது. சரிம்மா, எங்க தங்குறது? என்ன சொன்னீங்க? வெயிலாயிருக்கு, வீதியில நின்னா எப்படி? இதுதானே நான் இருக்க வேண்டிய இடம். அத அப்புறம் யோசிக்கலாம். இப்போ ஏ ரூமுக்கு வேணும்னா போவோமா? மணி லேசாக அவள் கையை தொட்டான். அவள் சுரணை இல்லாதவள் போல் அவன் கையை ஆதரவாக பிடித்துக் கொண்டே எழுந்தவள் பிறகு அந்த கரத்தை உதறிவிட்டுக் கொண்டே நடந்தாள். மணி தன் அறையை திறந்தான். நல்ல வெயில் சமயம் என்பதால் யாரும் பார்க்கவில்லை. மணிமேகலை அங்கே வந்து கீழே உட்கார்ந்து கட்டிலின் விளிம்பில் இரண்டு கைகளையும் ஊன்றிக்கொண்டு முதுகை கட்டிலின் சட்டத்தில் சாத்திக் கொண்டு தலையை அங்குமிங்குமாக ஆட்டினாள். மணி கதவை சாத்த போனான். அவள் ஓரளவு சுய பிரஜை பெற்றவளாய் அவனை வினாவுடன் பார்த்தபோது மணி, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா தப்பா நினைப்பாங்கன்னு தான் என்றான். மணிமேகலை தன்னையே தனக்குள்ளே தாக்கிக் கொண்டாள். சூதுவாதி இல்லாத மனிதர். ஒரு மணி நேரம் அப்படியே ஓடியது. அவள் வெறித்த பார்வை திரும்பாது அப்படியே சாய்ந்திருந்தாள். மணியும் அதிர்ந்து போனவன் போல் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். அவளுக்கு ரத்தினம் சொன்னது நினைவுக்கு வந்தது. அது கூட தவறு. அவளோடு அந்த கணத்தில் அவன் பேசிக் கொண்டிருந்தான். தள்ளி வைத்தவனை நான் ஏன் தள்ளி வைக்கக்கூடாது? பிடிக்காதவனிடம் ஏன் பிச்சைக்காரி போல் இருக்க வேண்டும்? தாலியை அறுத்து போட்டு விடலாமா? எனக்கு வழி சொல்லிட்டு அப்புறமா ஓ ரெண்டாம் பொண்டாட்டியுடன் கொஞ்சுடா என்று கேட்கலாமா? அந்த வசந்தியை விரட்டி அடிக்கலாமா? வேண்டாம். இது என் மகனுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விவகாரம். அவன் நல்லா இருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். நான் கெட்டாலும் அவன் கெடக்கூடாது. அவன் அப்பா மாதிரியே என்ஜினியரா வரணும். சீச்சி, என்ஜினியரா வேணும்னா வந்துட்டு போகட்டும். ஆனா அந்த வஞ்சகம் மாதிரி வரக்கூடாது. அந்த அடுத்து கெடுத்த பாவி மாதிரி ஆகவே கூடாது. என்ன செய்யலாம்? என்னால கட்டிக்கவும் முடியல, வெட்டி கொள்ளவும் முடியல. இங்கேயே இருந்துடலாமா? வேலைக்காரியாவே இருந்துடலாமா? வேண்டாம். நான் படும் பாட்டை என் மகன் கண்டு அவன் பிஞ்சு மனம் பழுத்து விடக்கூடாது. காய்க்காமலே பழுக்க கூடாது. அப்படின்னா என்ன செய்யலாம்? இங்க இருக்க முடியாது, இங்க இருக்கவே கூடாது. எப்படியாவது ஓடணும். என் பிள்ளை இப்ப கொஞ்சம் என்ன மறந்துருப்பான். அவங்க வார வரைக்கும் காத்திருந்து அவன் கண்ணில என் முகத்தை காட்டி அப்புறம் அதை மறக்கிறதுக்காக அவன் ஒரு மாசம் அழக்கூடாது. என் பிள்ளை அழவே கூடாது. மணிமேகலை நிமிர்ந்து நின்றாள். ஓராண்டு கால பிரச்சனைக்கு ஒரு கண தீர்மானம் தீர்வாகாது என்பதை போல் அவள் இப்போது தன் நோக்கையும் போக்கையும் தீர்மானித்துக் கொண்டாள். மணி, மெட்ராஸ்ல ஏதோ உங்களுக்கு ஒரு அநாத விடுதி இருக்கிறதா சொல்வீங்களே, பேரு என்ன? மணிமேகலை விடுதி. நல்ல பெயர் பொருத்தும். என்னை இப்பவே உங்களால கொண்டு போய் விட முடியுமா? ஆறாமற யோசிக்கலாம். இன்றைய பொழுத இங்கேயே கழிங்க. நாளைக்கு அந்த ஸ்கவுண்டரல்ஸ் வந்துருவாங்க, அப்புறமா யோசிப்போம். நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா இன்னைக்கு வேண்டாம், நான் வேணும்னா வெளியில போய் படுத்துக்கிறேன். ஐயோ மணி, நான் அதுக்காக சொல்லல. உங்களை சந்தேகப்பட்டா என் நெஞ்சில புத்து வரும், தப்பா பேசினா வாய் அழுகிடும். நான் அதுக்காக சொல்லல. என்னால இங்க இருக்க முடியாது.
நாளைக்கு அவங்கள பார்த்தா ஒருவேளை கொலை கூட பண்ணினாலும் பண்ணிடுவேன். நான் இப்பவே எங்காவது போயாகணும். உங்களால அந்த விடுதியில என்ன சேர்க்க முடியுமோ முடியாதோ, நீங்க வந்தாலும் வராட்டாலும் நான் போய் அந்த விடுதி கதவை தட்டதான் போறேன். சரி, உங்க இஷ்டம். சீக்கிரமா புறப்படுங்க. மணி தலையை வாரி கொண்டான். அவள் வாரி முடியவில்லை. இருந்தபடியே எழுந்தாள். சூர்கேசை எடுத்துக்கொண்டாள். இருவரும் ஒருவருடன் ஒருவர் பேசாமல் நடந்தார்கள். மணிமேகலை தன் முன்னாள் வீட்டுக்கு முன்னால் வந்ததும் விம்மினாள். அந்த அறை அவருடன் உறவு கொண்ட அறை. அதோ அந்த இடத்தில்தான் லேடி டாக்டர் பிரெக்னன்சி டெஸ்ட் நடத்தினார். இதோ இந்த படியை பிடித்துதான் என் பிள்ளை முதன் முதலாக எழுந்தான். உடனே நான் பாருங்க பாருங்க பயல பாருங்க என்று கத்தினேன். எல்லோரும் வந்து பார்த்தார்கள். என் பிள்ளையை எடுத்து உச்சி மோர்ந்தார்கள். அவள் சிறிது நடந்து நடக்க மனமில்லாமல் திரும்பி வந்து வீட்டின் முன்னால் வந்து நின்றாள். அந்த சின்ன அறையில்தான் நான் என்னையே ஒதுக்கிக் கொண்டேன். அந்த பெரிய படிக்கட்டில் நின்றுதான் அவர் எனக்கு கையுறை கொடுத்தார். அந்த தளத்தில் நின்றுதான் வசந்தா அந்த பாவியோடு கொஞ்சினாள். இதோ இப்போ நிக்கேனே, இதே இடத்தில்தான் அந்த கார் நின்னது. இதே நின்ன இடத்தில்தான் வசந்தியும் மிஸ்டர் ஜெயராஜும் நெருங்கி உட்கார்ந்திருக்க காரும் புறப்பட்டது. மணிமேகலையும் புறப்பட்டாள். இனிமேல் இப்போதைக்கு இங்கு வேலை இல்லை. தோன்றிய வேகத்தில் நடந்தாள். தெரிந்த இடமெல்லாம் வழியாக தெரியாத ஒன்றை நோக்கி அவள் வேக வேகமாக நடந்தாள். மணியால் அவளுடன் இணையாக நடக்க முடியவில்லை. ஓடி பார்த்தான், மூச்சு இழைத்தது. பிறகு பின்தங்கியே நடந்தான். நல்ல வேளையோ கெட்ட வேளையோ எக்ஸ்பிரஸ் ரயில் வண்டி நின்றது. இருவரும் ஏறிக்கொண்டார்கள். எதிரெதிரே இருக்கையில் அமர்ந்து கொண்டார்கள். சென்னைக்கு வந்தபோது மணி மாலை நாளாகிவிட்டது. இருவரும் பாரிமுனை வந்து அங்கிருந்து பஸ் ஏறி அண்ணா சதுக்கம் வந்தார்கள். அங்கே கூட்டம் அதிகமாய் இருந்த இடத்தில் அவள் அமர்ந்தாள். சிறிது நேரம் நின்று கொண்டிருந்த மணி அவள் அருகே உட்கார்ந்தான். மணிமேகலை ரசாயன ரீதியில் அவனிடம் கேட்டாள், விடுதி எங்க இருக்கு? அடையாறுல போவோமா? நீங்க இங்கே இருங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். இதுல விசாரிக்க என்ன இருக்கு? எப்படியாவது சேர்ந்துடணும். அவசரப்படாதீங்க, நான் போய் பக்குவமா பேசிட்டு வரேன். கம்பவுண்டர் மணி போய்விட்டான். மணிமேகலை வருவோர் போவரை பார்த்து கொண்டே இருந்தாள். ஜோடிகள் பக்கமாக போய் அவர்களுக்கு நெருக்கமாக குறுக்கே நின்று, மிளகு வடை சார், வேர்கடலை சார் என்று தகரட்டினை வைத்துக் கொண்டு தகாது நடந்து கொள்ளும் வியாபார சிறுவர்கள், சாப்பாடு சரியாக கிடைக்காததால் கர்ப்பிணி பெண்கள் போல் வயிறு புடைக்க நின்ற குழந்தைகள், சக்கரை வண்டியில் பச்சி சுடும் பையன்கள், கரும்பு சாறு பிழியும் இளைஞர்கள், சந்தேகத்துடன் தன்னை பார்க்கும் சிவப்பு தொப்பிகள், சந்தேகம் இல்லாமல் தன்னையே வாடிக்கைக்காரி மாதிரி நினைத்து முகந்துரித்தி முறைக்கும் முரடர்கள், இத்தனை பேரையும் அவள் வேடிக்கையாக பார்த்தாள். வாழ்க்கை வேடிக்கையாகிவிட்டால் வாழ்வதும் வேடிக்கை போல் தெரியுமோ? கஷ்டங்கள் அடுக்கடுக்காய் வந்தால் அந்த கஷ்டமே ஒரு ரசனையாகிவிடுமோ? ரசனையுடன் பார்த்த அவளுக்கு கொஞ்சம் பயம் பிடித்தது. அந்த முரடர்கள் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். பத்திரிகையில் வேறு பலவிதமான செய்திகள் வருகின்றன. இவள் பயந்து போய் எழுந்த போது மணியும் வந்துவிட்டான். இந்த மணியால் தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி இவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடிந்தது? சரியான மணி, மணியான மணி. மணி பேசாமல் சிரித்துக் கொண்டே நின்றான். அவள் அவசரத்துடன் கேட்டாள், பழந்தானே? இன்றைக்கு காய், நாளைக்கு பழம், என்ன சொல்றீங்க? மணிமேகல விடுதி வார்டன் பாம்பேக்கு போயிருக்காரு. நாளைக்கு காலையில வந்துடுவாராம். வந்ததும் சேர்ந்துடலாம். அப்படின்னா இன்னைக்கு பொழுது எப்படி கழிக்கிறது? என்ன பண்றது? ஏதாவது ஒரு லாட்ஜ்ல தங்க வேண்டியதுதான். ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வரலாமா? அங்கேயும் உங்க வீடு பூட்டி தானே இருக்கு? மணிமேகலை எதுவும் பேசாமல் கீழே வைத்திருந்த சூர்கேசை எடுத்தாள். போகலாமா என்றாள். கிட்ட வந்த டாக்ஸிக்காரனை கடந்து எதிரே வந்த ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி பழைய பஞ்சாங்கம் மாதிரி இருந்த ஏதோ ஒரு லார்ஜுக்கு போனார்கள். லார்ஜ் பையன்களுக்கு மணியை தெரியும் போலுக்கு. கண் சிமிட்டி சிரித்தார்கள். அவளுக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. ரூம்பாய் அந்த அறையை திறந்து கொடுத்தான். கட்டிலில் வந்து உட்கார்ந்த மணிமேகலை ஒரு சூர்கேசை திறந்தாள். அங்கே துணிகளுக்கு அடியில் இருந்த பாமாவின் கடிதங்களை எடுத்து குவியலாக்கி கொண்டு, உங்ககிட்ட பத்திப்பட்டி இருக்கா என்றாள். மணி உரிமையோடு அருகில் வந்து அவள் கையை பற்றி ஒரு கடிதத்தை பிடுங்கி படித்தான். படித்துவிட்டு, அடடே, இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்த இந்த பாமாவா இப்படி எழுதியிருக்கா? உங்க கண்ணத்துல முத்தமிட துடிக்கிறேன். பரவாயில்லையே, முத்தம் கொடுக்கற அளவுக்கு போயிட்டாளா? முத்தம் நல்லாதான் இருக்கும் இல்லையா? இது தப்பு இல்ல. செக்ஸ் ஒரு பயாலஜிக்கல் நீட், அதை எப்படி வேணும்னாலும் நிறைவேற்றலாம்.
இந்த மணியின் பேச்சு ஒரு மாதிரியாக தெரிந்தது. அரக்கோணத்தில் ஒரு மணியும் இங்கு இன்னொரு மணியும் இருப்பது போல் அவளுக்கு தெரிந்தது. இங்கே இருக்கும் மணியே நிஜமான மணி. அவள் சென்ட்ரலில் ரயிலை விட்டு இறங்கியதும் அவள் முதுகை தட்டி புறப்படலாமா என்று சொன்னதும், கடற்கரையில் விடுதி தேட அவன் தயங்கியதும், இப்போது அவள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்பது போல் பாதி அட்டகாசமாகவும் மீதி வேடிக்கையாகவும் பேசுவது அவளுக்கு திட்டமிட்டு சதி செயலாகவே தெரிந்தது. என்றாலும் கலவரத்தை காட்டிக்கொள்ளாமல் அவன் கையில் இருந்த காகிதத்தை வெடுக்கென்று பிடுங்கி காகித குவியலோடு சேர்த்து அந்த குவியலை சுக்கு நூறாக்கி பாத்ரூமுக்குள் போய் போட்டுவிட்டாள். மணி சற்று கோபத்துடன் பேசினான். என்ன இது, ஒவ்வொரு லெட்டரும் 100,000 தாளுமே, நமக்கு நாளைக்கு உதவக்கூடிய காகிதங்களை இப்படியா பண்றது? பாமாவை ஆட்டாட்டுனா ஆட்டி வச்சிருக்கலாமே. சரி, போனா போகட்டும். படுக்கலாமா, லைட் ஆஃப் பண்ணிட்டுமா? ரூம் பாய் உங்க சம்சாரமானு கேக்கான். நம்ம ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பொருத்தம். ரெஜிஸ்டர்ல கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தான் எழுதியிருக்கேன். என்ன பண்றது, நாட்டுல நடக்கிற தப்புக்கு இந்த தப்பு பெருசில்ல. ஒரு தப்புல இன்னொரு தப்பு பிறக்குது. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. மணிமேகலை திடுக்கிட்டாள். அட கடவுளே, இவன் ஒரு ஜென்டில்மேன் அயோக்கியன். இனிய சுபாவம் இவனுக்கு ஒரு கபட நாடகம். அபலை பெண்களின் சிரமங்களை புரிந்து கொண்டு அந்த சிரமங்களால் தானும் சிரமப்படுவது போல் அவர்களை நம்ப வைத்து அவற்றிற்கு பரிகாரங்களையும் கொடுத்து கொண்டே அவர்களின் கற்பை எடுப்பது தெரியாமலே எடுப்பவன். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான அயோக்கியன்களால்தான் பெரும்பாலான பெண்கள் கெட்டு போகிறார்கள். அவர்களே கெட்டு போகும்படி செய்யும் இந்த ஒயிட் காலர் வித்தைக்காரர்கள் கெடுப்பதற்கும் தயாராக இருப்பவர்கள். இவன் கொடுத்த மாத்திரைகள் வசிய மாத்திரைகள் போன்றவை. பெண்கள் முரட்டு மீசையும் பரட்டை தலையும் உள்ளவர்களை விட இப்படிப்பட்ட சுருட்ட முடியும் கிருதாவும் உள்ள கீழ்த்தரமான மேல்தர பேரொழிகளிட்டதான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த மடையன் என் சம்மதம் கிடைத்துவிடும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இப்படி பேசுகிறான். இவனிடம் பகைமை பாராட்டாது பக்குவமாக பேச வேண்டும். அந்த விடுதியில இடம் கிடைக்குமா? அடடா, எந்த சமயத்துல எதை பேசணும் தெரியாதா? அந்த விடுதி எங்க இருக்கு? இடம் மறந்துட்டு. எவரெஸ்ட் எலியஸ்ட் ரோட்ல. அடையாறை எவரெஸ்ட் எலியஸ்ட் ரோடாய் இடமாற்றம் செய்த அந்த ஆள் மாறாட்டக்காரனை அளவெடுப்பது போல் அவள் பார்த்தாள். எப்படி தப்பிப்பது? ஒன்னும் முடியாட்டால் ரத்தின அண்ணன் சொன்ன மாதிரி கொலை செய்துவிட வேண்டியதுதான். அதோ நல்ல வேளையா ஒரு இரும்பு துண்டும் இருக்கு. விடுதியும் கிடைச்சிடும். ஜெயிலும் ஒரு விடுதிதானே. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.